வெல்கம் டு மிஸ் ஃபேக்ட்ஸ். பொதுவாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகள்ல இருந்து டீனேஜ் வரைக்கும் தாடி மிசை எதுவுமே இருக்காது. டீனேஜுக்கு பிறகு ஆண்களோட உடம்புல அதிகமா உள்ள டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோனால தான் ஆண்களுக்கு மட்டும் தாடி மீசை எல்லாம் வளர்றதா சொல்றாங்க. இப்படி வளரக்கூடிய தாடி மீசை எல்லாம் ஆண்களோட முகத்துல மஞ்சள் பூசினா வளராம போயிரும்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டு இருப்போம்ல. கேள்விப்பட்டு இருந்தாலும் உண்மையிலே ஆண்களோட முகத்துல மஞ்சள் பூசினா தாடி மீசை எல்லாம் வளருமா வளராதா அப்படிங்கிற சந்தேகம் நம்மள நிறைய பேருக்கு கண்டிப்பா வந்திருக்கும்ல. பொதுவா மஞ்சள்ல அதிகமா ஆன்டி மைக்ரோபியல் அப்புறம் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதா சொல்றாங்க. இதனால தான் மஞ்சளை எல்லா மருந்துகளையும் யூஸ் பண்றதாவும் சொல்றாங்க. இப்படி நம்ம உடம்புக்கு நல்லது பண்ணக்கூடிய இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ராவா அப்படியே நம்ம முகத்துல பூசினோம்னா மஞ்சள்ல உள்ள ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம முகத்துல உள்ள பாக்டீரியா எல்லாத்தையும் சாகடிச்சு நம்ம முகத்தை ஃப்ரெஷ்ஷா வைக்கிறது மட்டும் இல்லாம நம்ம முகத்துல உள்ள ஹேர் எல்லாத்தையும் வீக் ஆக்கிரும்னே சொல்றாங்க. ஒன்னு ரெண்டு தடவை இப்படி மஞ்சள் ஆண்களோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணினா ஒன்னும் ஆகாது. ஆனா அதுவே ரெகுலரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த கெமிக்கல் ஆண்களோட முகத்துல உள்ள எல்லா முடியையும் வேரோட புடுங்க ஆரம்பிச்சிருமா. அதுக்கு பிறகு தாடி மீசை எல்லாம் வளர்றதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்றாங்க. இதனால தான் பெண்களுக்கு கொஞ்சமா முகத்துல வளரக்கூடிய பேபி ஹேரை ரிமூவ் பண்றதுக்காக தான் பெண்களோட முகத்துல மஞ்சள் பூசுறதாவும் சொல்றாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.